வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்கள் பேசும் காவியம் எபிசோட் 137. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிப்பாரு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ப்ரியா அண்ட் குட்டிஸ் மட்டும் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஆஃபீஸ் போன எல்லோரும் ஒர்க்கை பார்த்தாலும் டென்ஸ்னாக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஆதிப்பாரு வீட்டுக்கு வரவும் ஸ்ரீ, ஏ மது என்ன போனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுறா. மது, ஆமாண்டி ஏதோ இருக்குது, வரட்டு அக்கா கிட்டேயே கேட்போம். ரெண்டு பேரும் பூஜை போய் பூஜை கூட வச்சுட்டு சாமி கும்பிட்டு வராங்க. தேவ் என்னடா ஏதோ ஒரு பிரைட்னஸ் தெரியுது ரெண்டு பேர் ஃபேஸில். ஷாம், ஆமாண்டா ஹாப்பியாக இருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம்வா. அருண், என்ன ப்ரோ பூனை ஹாப்பியாக இருக்க, என்ன மேட்டர்? தமிழ், ஆமாம் என்னன்னு சொல்லுங்கண்ணா. பாரு அது வந்துன்னு சொல்ல வரான். ஆதி நோட்ஸ் ஹியர் ஹெட். ஆதி, அது ஒரு சர்ப்ரைஸ், எல்லோரும் வரட்டும், ரிசல்ட் வந்தப்புறம் பேசிக்கலாம். டைம் பார்க்குறாங்க, 9:50 AM. புகழ், அதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கேன். எழில், 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாமா? அப்பாலாம் எப்போ வருவாங்க? பிரியா, இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நவீன், சித்தி அப்போ ஜூஸா காஃபியா? ஆதி, ஐஸ்கிரீம் தான். பாரு, ஹை ஐஸ்கிரீம் சூப்பர் லட்டுன்னு ஆதி சிக்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆதி எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஹீ இஸ் சாக்டு. ஷாம், ஏண்டா கிஸ் தானே கொடுத்தா, அதுக்கே பேயரிச்ச மாதிரி நிற்கிற ஆல் ஸ்மைல். ஆதி திடீர்னு கொடுத்தா நான் பயந்துட்டேன் இவ்வளான்னு. ஸ்ரீ, அப்பா எப்போ வருவார்? வசந்த், வந்துட்டா என் ப்ரின்ஸஸ் இருக்கு, என்ன தேடினீங்க? பாரு, அப்போ நான் யார் மாமா? வெற்றி, அண்ணா மாட்டினீங்களா? வசந்த், நீ என் ப்ரின்ஸஸ் தாண்டா? மது, அது எப்படி யாரோ ஒருத்தர் தானே சொல்லணுமாம்மா? வசந்த், அது எப்படி முடியும்? போன் எனக்கு பிக் பிரின்சஸ், ஸ்ரீ எனக்கு லிட்டில் பிரின்சஸ். அகிலா, நியூஸ் சேனல் வைங்க. கீர்த்தி நியூஸ் சேனல் சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ ஆதி ஃபோட்டோ வருது. பன்னீர், என்ன ஆதி உன் ஃபோட்டோ வருது? கவிர், நியூஸை படிங்க. சுந்தரம், எனக்கு தெரியண்டா செல்லன்னு ஆதி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு. தூக்கி சுற்றுறாரு. கூடவே பன்னீர், வெற்றி, வசந்த், தேவிஷம், மருண் சுத்துறாங்க. ஆதி, அச்சோ போது விடுங்க, இது எனக்கே சர்ப்ரைஸ்டாக இருக்குது. உங்கள் மைண்ட் வைஸ் என்னென்னு சீக்கிரம் சொல்லுமா, ஏன் படுத்துற? நீ சொல்கிறப்பா. அதுக்குள்ளே வாட்ச்மேன் வந்து, அம்மா ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்கம்மா. சாரா, அண்ணா வர சொல்லுங்க. சக்தி, ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்காங்க, அவங்களையும் உள்ள அனுப்பிவிடுங்க. பிரின்ஸிபல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை சில்ட்ரன்ஸ், நீங்கள் மூணு பேருமே எங்கள் ஸ்கூலோட பிரைடு. வசந்த், என்ன சொல்கிறீங்க சார்? பிரின்ஸிபல், ஏன் ஆதி மார்க் மட்டும்தான் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆதி 495 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஷாம், சென்னை ஜோனில் செகண்ட் மார்க் 490. தேவ், சென்னை ஜோன் அண்ட் ஸ்கூல் தேர்ட் மார்க் 487. தேவ், அப்போ ஸ்னேகா சார்? டீச்சர், அவர் ஸ்கூல் 5th 480. பாரு, நளினி, டீச்சர் அவர் ரேங்க் வரலம்மா, 400 தான். எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ப்ரெஸ் பீப்புள்ஸ் வர இன்ட்ரூ ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெஸ் பீப்புள், பிபி, ஆதி உங்கள் சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? ஆதி, என்னோடய ஹார்ட் ஒர்க்குன்னா சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஹெல்ப் மை அதர்ஸ்னு ரீசன் சொல்ல விருப்பம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா எல்லாமே ஈஸி, எதுவும் கஷ்டம் இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயின்லி தேங்க்ஸ் டு மை பார்வதி அண்ட் மாம் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. பிபி, ஷாம் நீங்கள் சொல்லுங்கள். ஷாம், தேவ் நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆதியே சொல்லிட்டான், அவன் ஒன்று சொல்ல மறந்துட்டான், அதை நாங்கள் சொல்கிறோம். ரிசல்ட் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட விசஸ். பிபி 2, மேம் சார் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அகிலா, வசந்த், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சக்தி, வெற்றி, எங்கள் ஹாப்பினஸ் இஸ் அன்கம்ஃபர்டபுள். சாரா, சுந்தரம், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பன்னீர், கீர்த்தி, எங்கள் ஃபேமிலி சார்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட விசஸ். காவேரி, பிரியா, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் கம்மியாக எடுத்தா டோன்ட் ஃபீல் அபவுட் தட், இன்னும் நல்லா படித்து 12th நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபெயில் ஆகியிருந்தால் இன்னொரு சான்ஸ் இருக்குது, அதில் எழுதி பாஸ் பண்ணலாம், இது மட்டுமே லைஃப் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அகிலா, சாரா, பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்கோல்டு பண்ணாதீங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள், பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. சக்தி, அப்போ தான் அவங்க எதுவும் தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்க. பிரின்ஸிபல், டீச்சர், பிபி எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. பிபி, வாட் ஏ கிரேட் ஃபேமிலி, உங்கள் பசங்க பேசுகிறது நாங்கள் ஆச்சரியமாக பார்த்தோம் மேம், அதுக்கு ரீசன் நீங்கள் தான், இப்போ தான் புரியுது மேம்.
வசந்த் யா, அது நம்ம வளர்க்குறதுல தான் சார் இருக்கு வெற்றி. நாம் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். சுந்தரம், அது லிமிட்டோட ஸ்ட்ரிக் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக் பண்ணணும். பிபி சார், வி ஹவ் டேக் சம் பிக்சர்ஸ். வெற்றி யா, கேரி ஆன். ஃபஸ்ட்டு ஆதி ஷாம் தேவ் ஒரு பிக்சர், ஆதி அகில வசந்த் ஒரு பிக், ஷாம் சுந்தரம் சாரா ஒரு பிக், சக்தி வெற்றி தேவ் ஒரு பிக்சர், தென் ஹோல் ஃபேமிலி பிக். இட்ஸ் அரவுண்ட் 11:30 AM. பிபி ஓகே சார், வி கேன் லீவ். பன்னீர் நோ சார், உங்களுக்கு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு போங்க. பிபி அண்ட் பிரின்ஸிபல், எதுக்கு சார் அதெல்லாம்? கேட்டி, இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளி சார். வள்ளி, எல்லாருக்கும் சமோசா அண்ட் காஃபி எடுத்து கொடுக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு தேங்க்யூ சார் மேம்னு போகிறாங்க. பாரு டிவியில் சாங் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நாட்டி ஆடுறான். அகில, என்ன பூனைக்குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. தமிழ், ஆமாம்மா அண்ணா ரிசல்ட் வரட்டும் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னார். ஆதி, மாமா நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து கிஃப்ட் கேட்பேன், தருவீங்களா? சுந்தரம், என்ன கேட்டாலும் தருவேண்டா. வசந்த், ஆதி என்ன விஷயம் சொல்ல? ஆதி, நம்ம போன குட்டி அவளோட ஃபஸ்ட்டு அரங்கேற்றமா, தஞ்சாவூரில் இன்னும் 10 days வரப்போகிறேன், ராஜராஜ சோழன் பர்த்டே ஃபங்க்ஷனில் பண்ண போகிறான். அகிலா, என்ன ஆதி சொல்கிற, இதுக்கு உன் மாமா சம்மதம் கொடுத்தானா, இது எப்படி நடந்தது? ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஆதி, இல்லைம்மா தஞ்சாவூர் போனோம்ல, அங்கே நாங்கள் விளையாடுறப்போ பாப்பாவை டான்ஸ் பண்ண சொல்லி கேட்டோம், அவள் பண்ணான். அப்போ டான்ஸ் பண்ணதை பார்த்தேன், அந்த கோயில் ட்ரஸ்ட் அதை வீடியோ எடுத்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுன்னு தெரியாமல் நானும் ஷாமா அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டோம். அவர் சொன்னதும் ஓகே பண்ணிங்க, இங்கே அவளோட அரங்கேற்றம் பண்ண அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டோம். ட்ரஸ்ட் இங்கே நடக்கிற பெரிய ஃபங்க்ஷன், ராஜராஜ சோழன் பிறந்தனாலும் நினைவுனாலும் தான். அப்பா, அப்போ நான் பேசி பார்க்குறேன்னு சொன்னார். நான் டோராமா மொபைல் நம்பர் கொடுத்து சான்ஸ் உண்டுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே ஆனதும் கால் பண்ணி அவன் நேம் பிளேஸ் கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருமா. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். இதை கேட்ட சுந்தரம் ஷாப் கூட நிற்கிறாரு. அகிலம்மா சோஃபாவில் செட் பண்ணிட்டாங்க. சாரா ஆதி பார்க்க பயமாக இருக்குது. இப்போ சுந்தரம் என்ன சொல்ல போகிறார், நாளைய தொடரில் பார்க்கலாம். தொடரும்.